விரைவு செய்திகள். திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வேங்கிக்கால் என்ற இடத்தில் அமைக்கப்பட்ட மின் விளக்குகளை மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்கான ஆணைகளை வழங்கியதுடன் மின்சார வாரியத்தில் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், நாட்டிலேயே அதிக அளவிலான கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு தொற்று குறைந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக கூறினார். அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு மீண்டும் உறுதியளித்துள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு இடையே எவ்வித பாகுபாடும் இல்லாமல் பொது விநியோக திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஆனால் சில ஊடகங்களில் ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு மேல் பெறும் குடும்பங்களுக்கும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள், 3 அறைகள் கொண்ட வீடுகள் வைத்திருப்போருக்கு குடும்ப அட்டை மூலம் அரிசி இல்லை என தவறான தகவல் பரப்பப்படுவதாக மாநில உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்த செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக தொடங்கி 49 ஆண்டுகள் நிறைவடைந்து 50வது ஆண்டு பொன்விழா இன்று தொடங்குகிறது. இதையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையொட்டி திரளான அஇஅதிமுக தொண்டர்கள் கட்சி அலுவலகத்தில் திரண்டு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தரங்கம்பாடி அருகே உள்ள உப்பனாற்றில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஆறுகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உப்பனாற்றில் ஆகாய தாமரைகளால் உபரி நீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை அகற்றும் பணியில் போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வினாடிக்கு 1200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் உள்ள மற்ற ஆறுகளில் வெள்ளநிலை குறித்தும் அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக அணைகளிலிருந்து 23,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீரும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 800 கன அடி வீதம் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாமிரபரணி, கோதையாறு, பரளி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கல்லியல், அருமனை சாலை, குழித்துறை, தேங்காய்பட்டினம் சாலை, நித்திரை விளை, புதுக்கடை சாலை ஆகிய 10க்கும் மேற்பட்ட சாலைகளில் வெள்ள நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வேர்ல்டு டிராமா டே எனப்படும் உலக உற்காய தினத்தையொட்டி தூத்துக்குடியில் விபத்தில் உயிரிழப்பை தவிர்க்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி இன்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு, நகர காவல்துறை, போக்குவரத்து காவல் துணையினர் இணைந்து தூத்துக்குடி விவிடி சாலை சந்திப்பு அருகே விபத்து ஏற்படுவது போலவும், அதிலிருந்து காயமடைந்தவர்களை காப்பாற்றுவது போலவும் காட்சிகளை தத்ரூபமாக நடித்து காண்பிக்கப்பட்டது. இதேபோல் உதகமண்டலம் அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் கல்லூரியின் தலைவர் மனோகரி தலைமையில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக முதலுதவி சிகிச்சை உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அரசு தலைமை மருத்துவமனை ஆர்த்தோ பிரிவு தலைவர் அமர்நாத் தலைமையில் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. செகந்திராபாத் ராமேஸ்வரம் இடையே நாளை மறுநாள் முதல் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி அக்டோபர் 19 மற்றும் 26, நவம்பர் 2 முதல் டிசம்பர் மாதம் 30 தேதி வரை அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் செகந்திராபாத்திலிருந்து 9:25 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 3:10 ராமேஸ்வரத்தை அடையும். மறு மார்க்கத்தில் வரும் 21ஆம் தேதி முதல் அனைத்து வியாழக்கிழமைகளிலும் ராமேஸ்வரத்தில் 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 7:10 செகந்திராபாத் சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.